ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் சப்பாத்தி குருமா புசு புசு சப்பாத்தி சாஃப்ட் சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம் செம்ம சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் சுட்டோம்னா கூடவே அருமையான குருமா அதுவும் என்னோடய ஸ்டைலில் அரைச்சி விட்ட குருமா நைட் டின்னர் வந்து சப்பாத்தி குருமா நம்ம சப்பாத்தி சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம எப்படி செய்கிறதுன்னு தெரியும் மாவு பேசஞ்சு வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சால் சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி குருமா குழம்பு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து ஓட்டமாக நம்ம பார்க்கலாம் கேரட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பீன்ஸ் நூற்றி ஐம்பது கிராம் கேர உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அகைன் வந்து கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு அப்புறமா வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருங்க இந்த பேஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தான் நான் வைப்பேன் குருமா குழம்பு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு இட்லி எல்லாத்துக்குமே நல்லா சோ சூப்பராக காம்பினேஷன் செமையாக இருக்கும் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது இது எல்லாமே அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் இல்லையா அது கூட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே வச்சு நீங்கள் அரைச்சிடுங்க கூடவே கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் வச்சிங்கன்னா வாசமாக நல்லாயிருக்கும் அகைன் வந்து அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் இல்லாமல் சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னாவ கமகமன் வாசனை வரும் குருமா குழம்பு வதக்கும்போது செம்மையாக இருக்கும் கூடவே மட்டன் மசாலா இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கறி குழம்பு ஃபீல் கிடைக்கும் நமக்கு அந்த குருமா குழம்பு அதனால கொஞ்சமாக மட்டன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்கவேனா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா நான் பாருங்கள் ஒரு பிஞ்சு தான் சேர்த்து நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி நம்ம சேர்க்குறோம் இல்லையா போது நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் கூடவே என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு பீஸ் உருளைக்கிழங்கி அதில் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்களேன் அரைச்சிட்டு நீங்கள் எடுத்து போட்டு வதக்குங்க வதக்கும்போது நம்ம குழம்புலாம் எடுத்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றி நம்ம குழம்பு கிரேவி ரெடி பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுன்னா அந்த மாதிரி செய்யலாம் நான் அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன் ஒரு நாலு பீஸ் உருளைக்கிழங்கையும் போட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க இந்த மாதிரி வதக்கும்போது பச்சை வாசனை போகிறது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து நல்லா மேலுக்கு வந்துடும் அதில் அந்த குழம்புல இருக்க எண்ணெய்லாம் மேலுக்கு வந்துடும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி சேர்த்துருங்க தேங்காய் அரைச்சி சேர்த்துருங்க தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி கூட ரெண்டு முந்திரி கூட வைக்கலாம் முந்திரி காலி ஏற்றதுனால முந்திரி வைக்கல நான் வெறும் தேங்காய் தான் வச்சுருக்கேன் சில பேர் கடலை வைப்பாங்க அந்த குழம்பு டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது நான் முந்திரி வைப்பேன் முந்திரி அப்படி இல்லைனா வெறும் தேங்காவே அரைச்சி ஊற்றுவேன் அதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் ஒன்று வச்சேன் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி இது எல்லாமே பேஸ்ட்டு அரைச்சிருங்க அரைச்சி நீங்கள் ஊற்றி செஞ்சு பாருங்களேன் ஒன் டைம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் ரொம் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் அதே மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு ஆயில் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நீங்கள் சுட்டிங்கன்னா சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக இருக்கும் மறுநாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி ஹார்டாகவே இருக்காது நான் சொல்கிற சப்பாத்தி அந்த வேறு ஒரு ட்ரிக்ஸும் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பிடிச்சுவிட்டால் சூப்பராக வரும் என்னோடய ஸ்டைலில் வச்சு குருமா குழம்பு எப்படி இருக்குது சாஃப்ட் சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ